இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடரும் வகையில் அரசாணை வெளியீடு. ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததை அடுத்து தமிழக அரசு மாற்று ஏற்பாடு. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை தொடர செய்ய வேண்டும் என்ற முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்க மறுத்தார் ஆளுநர் rnravi. குற்றவியல் நடைமுறைக்கு ஆளாகி நீதித்துறை காவலில் உள்ளதால் அமைச்சராக நீடிக்கக்கூடாது என திட்டவட்டம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை நீடிப்பதில் தவறு இல்லை என சபாநாயகர் அப்பாவு பேட்டி. அரசியல்வாதி போல் செயல்படும் போக்கை ஆளுநர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு யாரு ஆலோசனை சொல்றா, எப்படி சொல்றாங்க, இது வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மாதிரியே அவங்க பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியை 8 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் அனுமதி. மிரட்டவோ அச்சுறுத்தவோ மூன்றாம் தர விசாரணை முறையை பயன்படுத்தவோ கூடாது என அதிகாரிகளுக்கு நிபந்தனை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். காவேரி மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம் என நீதிபதி அல்லி அனுமதி. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வரும் 20ஆம் தேதி சென்னையில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன். செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சண்முகத்துக்கு சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. மத்திய அரசை கண்டிப்பதாக கூறி கோவையில் நடந்த பொதுக்கூட்டம், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்திய ஒற்றுமையும் உறுதிப்பாடும் எங்கும் பரவும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. வரும் பொது தேர்தலில் தோல்வி உறுதியாகிவிட்டதை பாஜக உணர்ந்துவிட்டதாகவும் ட்வீட். விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்று ஊக்கத்தொகை வழங்குகிறார். நடிகர் விஜய் 2007-2012ஆம் ஆண்டுகளில் உறுதியளித்ததைப் போல திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளை தவிர்க்குமாறு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். லியோ படத்தின் முதல் அறிவிப்பில் விஜய் புகைப்பிடிக்கும் காட்சி இடம்பெற்றிருப்பது வருத்தமளிப்பதாகவும் கருத்து. பினாமி சொத்து விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் சண்முகம் என்பவருக்கு அமலாக்கத்துறை சம்மன். நிலம் தொடர்புடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. அவதூறு வழக்கில் தமிழக பாஜக செயலாளர் எஸ்ஜி சூர்யா சைபர் கிரைம் போலீசாரால் கைது. காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு பாஜகவினர் சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்துக் கழக பேருந்துகள் நிறுத்தப்படும் உணவகங்களின் குறை மற்றும் நிறைகளை தெரிவிக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. முன்பதிவு செய்து பயணிப்போரின் கைபேசிக்கு அனுப்பப்படும் பின்னூட்ட இணைப்பின் மூலம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. சித்தூர் அருகே இறந்த பெண்ணின் ஒருவரின் உடலை சுமந்து சென்ற 3 பேர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. இரும்பு ஸ்டெச்சரில் தூக்கி சென்ற போது எதிர்பாராத விதமாக மின்சார வயரில் சிக்கி விபரீதம். நியாயமாகவும் சட்ட ரீதியாகவும் சம்பாதித்த பணத்தில் இருந்து ஒடிசா ரயில் விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதி வழங்க விருப்பம். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகரன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம். இலங்கையின் காங்கேசன் துறைமுகம் ராமேஸ்வரம் இடையே விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்க ஏற்பாடு. இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக இலங்கை அமைச்சர் தகவல். சேலம் மாவட்டம் எடப்பாடி தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட பரோட்டா குருமாவில் பூரான் இருப்பது தெரியாமல் சாப்பிட்ட இருவர் மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் விடப்பட்ட அரிசி கொம்பன் யானை சுதந்திரமாகவும் நலமுடனும் இருப்பதாக ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ ட்விட்டர் பக்கத்தில் பதிவு.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் தேர் திருவிழா. வான வேடிக்கை, பேண்ட் இசை வாத்தியங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் நடைபெற்ற தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் காதல் திருமணம் செய்த இளைஞர் வெட்டி கொலை. தங்கையை திருமணம் செய்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததால் அண்ணன் வெறிச்செயல். பிபர்ஜாய் புயல் தாக்கிய குஜராத்தின் கட்ச் சௌராஷ்டிரா பகுதியில் சுமார் 1000 கிராமங்களில் மின்சாரம் துண்டிப்பு. சேதமடைந்திருக்கும் 5000க்கும் மேற்பட்ட கம்பங்களை சீராக்க மாநில அரசு தீவிரம். மும்பையில் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த வயதான பெண்மணி. சாதுரியமாக செயல்பட்டு பெண்மணியை பத்திரமாக மீட்ட ரயில்வே போலீஸ் அதிகாரி.